எஸ் ஸ்குவாட், இன்னைக்கான வீடியோ உங்களுக்கும் சரி எனக்கும் சரி ஒரு புதுவித அனுபவமாக தான் இருக்க போது. அதாவது இந்த காலி கிரௌண்டில் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேட்டர் வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த கிரௌண்டுக்கு மேலே வந்து அந்த தேட்டர் வந்து மேக் பண்ண போகிறது இல்லை, ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக அண்டர் கிரவுண்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா தேட்டர் வந்து மேக் பண்ண போகிறோம். வேறு லெவலாக இருக்க போது. எஸ் ஸ்குவாட், நீங்கள் பண்ண வேண்டியதான் வீடியோக்கு ஒரு லைக்கும் சின்னதாக ஒரு கமெண்ட் வந்து பண்ணி விட்ருங்க. இந்த புதுசாக யாரும் பார்த்துக்கிருந்தீங்கன்னா இந்த பேச இப்போ தான் நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் தொட்டியும் பண்ணுங்கள். தரமான வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க. எஸ்குவாட், நம்ம இந்த அகலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரை வந்து ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது, சின்னமாக தான் மேக் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 அடி நீளம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடியில் அளந்து மார்க் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த பிளேஸில் எதுக்கு இப்போ நெட்டாக கோடு போட்டுன்னு சொல்லி கேட்பீங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் தேட்டருக்கான என்ட்ரன்ஸாக இருக்குது. இந்த வழியாக தான் வந்து உள்ளே வர மாதிரி இருக்கும். அது கண்டிப்பாக செட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ப்ராசஸாக ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அவ்வளவுதான் நம்மளோட அண்டர் கிரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலாக நோண்டியாச்சு, பயங்கரமாக இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உள்ள போட்டு என்ட்ரன்ஸ் செம்மையாக வந்து வெட்டிட்டாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினிஷிங் இல்லாமல் இருக்குது. எல்லா இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மணல் அப்படி இருக்கு, அதை மட்டும் தான் ஃபினிஷிங் கொண்டு வரணும். அதான் கொஞ்சம் பிரமாதமாக இருக்குது. அதுக்கப்புறம் சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இதையுமே வந்து ஃபினிஷிங் கொண்டு வரணும். எவ்வளோக்கு எவ்வளோ ஃபினிஷிங் கொண்டு வரணுமோ அந்தளவுக்கு நம்ம கொஞ்சம் செம்மையாக இருக்கும். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா ஓரளவு ப்ராப்பராக வந்து நம்ம கொண்டு வந்தாச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் மாதிரி செஞ்சுருக்குறோம். அதுக்கப்புறம் கேண்டில் வைக்கிறதுக்காண்டி இந்த ரூமை சுற்றி சின்ன சின்ன ஹோல் மாதிரி போட்டு உள்ள கருப்பில் பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல உள்ள பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராப்பராக ஒரு நல்லா வந்துட்டு ஜாலாக இருக்குது. செம்மையாக செட் ஆகிடுச்சு. நம்மளோட ரூம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் பயங்கரமாக இருக்குது. இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம் பெயிண்ட் பண்ணுவோம். எஸ்கோட், நம்மளோட அண்டர் கிரவுண்ட் தேட்டரோட ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சிருச்சு. இந்த ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பீடாக தான் பண்ணோம். ரீசன் என்ன, நம்மளோட கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா மழை வர்ற மாதிரி இருந்துச்சு. இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஒர்க்கு பண்ணி மழை வந்து எல்லாம் வேஸ்ட்டாக போகிற ஒரு பயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பீடாக தான் பண்ணோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படுதாக்கு மேலே மண்ணு கூட வந்து போடலை. ஆனால் நம்ம அண்டர் கிரவுண்டில் வந்து தேட்டருக்கான ஒரு அவுட்புட் வந்து அல்டிமேட்டாக கொடுத்துருக்குறோம். ஸோ இப்போ அங்கே உள்ளே போகலாம். நம்ம அண்டர் கிரவுண்ட் தேட்டருக்கான என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. இப்போ வந்து உள்ளே போகலாம். ஸோ வெல்கம் டு எஸ்குவாட் தேட்டர். நாங்கள் உள்ளே போகலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குமிஞ்சு தான் போகணும். ஸோ ஸ்டெப்லாம் வச்சிருக்கோம், அப்படி இருந்தாலும் இறங்கி போகலாம். நல்லா இருக்கும். ஸ்டெப் வந்து சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். இது ரெடி பண்ணுறதுக்காக ரொம்பவே கஷ்டமாகி போச்சு. பரவாயில்ல, உள்ளே போகலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட அண்டர் கிரவுண்ட் தேட்டர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக பண்ணியிருக்கேன். ஒன்று ஒன்று உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்ல போகிறேன்னா, நம்மளோட செவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் தான் மண்ணு பூசலாம் பார்த்தேன். நம்மளோட அவசர ஒர்க்குனால வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலை. அதுக்கப்புறம் கேண்டில் வைக்கிறதுக்காண்டி இந்த இடத்துல வந்து ரவுண்ட் ரவுண்டாக சுற்றி ஒரு 4-5 வந்து கோல்ஸ் வந்து போட்டிருக்கோம். அங்கே ஒன்று இங்கே ஒன்று, அவ்வளோதான். நம்ம தேட்டருக்கு முக்கியமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்க்ரீன் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேட்டருக்கான ஸ்க்ரீன் வந்து ஒயிட் கலர் வேறு லெவலில் கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோக்காண்டி 2 நம்பர் ஸ்பீக்கர் வச்சுருக்குறோம். செம்மையாக இருக்குது. அதுக்கப்புறம் மெயினாக வந்து நம்ம ஒரு தேட்டர் வந்து மூவி ரிவ்யூ பண்ணுறதுக்காண்டி ப்ரொஜெக்டர் நீங்கள் வந்து ரெடி பண்ணியாச்சு. உள்ளே வந்து சுத்தமாக 1 நிமிஷம் கூட இருக்க முடியலை. அண்டர் கிரவுண்டில் எப்படி இருக்கும் சொல்லி உங்களுக்கே தெரியும். பயங்கரமாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபேனை போட்டுக்கிடும். அவசரமாக பேசுகிறேன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒரு ஸ்பீடாக பேசுகிற மாதிரி எனக்கே தோணுது. பரவாயில்ல, ஃபேனை வந்து போட்டாச்சு. இப்போ நம்மளோட ஸ்க்ரீன் எழுத்து விட்டுட்டு உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனை மூடிடும். ஏன்னா கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது, இருட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டீப் லைட்டை வந்து போட்டுட்டு எல்லா பொருளையும் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். டீப் லைட்டை வந்து ஆன் பண்ணி விட்டுலாம். வா, ஃபேஸ் வந்து பிரைட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். பயங்கரமாக இருக்கு. ஐயோ, செம்ம ஃபீலுங்க. இதெல்லாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டே. இதுதான் ஃபஸ்ட் டைம். செம்மையாக இருக்குது. நம்மளுக்கு தேட்டரோட ஒர்க் வந்து சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் இவ்வளோ பண்ண உங்களுக்கு சொல்லவே இல்லை என்ன இருக்குன்னு. அதுக்கு வந்து என்னென்னா இப்போ போட்ட டிவி போய்ட்டு ஃபஸ்ட்டு அமர்த்தணும். லைட் அமர்த்திடும். லைட் அமர்த்திட்டு இந்த ஒயரை கனெக்ட் பண்ணால் போதும். நம்மளோட தேட்டரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஜே லெவலுக்கு வேற லெவல் அவுட் புட்டை கொடுக்க போகுது. அப்பாடியோ,
எப்படி இருக்கு பாத்தீங்களா, செம்ம. இங்க உட்காந்து அப்படியே ஒரு மூவியை பார்த்தாருக்கு ஒரு ஃபீல் வேற லெவலுங்க. செம்மையாக வந்து நம்ம வந்து லைட் டெக்கரேஷன் வந்து சூப்பராக வந்து கொடுத்தாச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட தியேட்டரில் வந்து ஒரு மெயினான ஐட்டம் வந்து செட் பண்ணிக்கிறோம் சொல்லவே இல்லை. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிஜே லைட் வந்து செட் பண்ணியிருக்கிறோம், டிஸ்கோ லைட்டு, சாரி டிஸ்கோ லைட் வந்து செட் பண்ணியிருக்கிறோம். இதை வந்து பான் பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம இப்போ இந்த லைட்டை வந்து அமர்த்திடலாம். இதை அமர்த்திட்டு நம்மளுடைய டிஸ்கோ லைட்டை வந்து பான் பண்ணலாம். மேல தெரியுதா செம்மையா இருக்கு. நம்மளோட ஸ்கிரீன்ல வந்து பாருங்க தெரியுது ஒரு பூ மாதிரி. அதுக்கப்புறம் ஏதோ பிளாக்ஸ் ஏதோ குருவியோட இமேஜ் எல்லாம் தெரியுதுன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் ஆன் பண்ணி விட்டுருவோம். எதுக்கு இப்போ நம்மளோட அண்டர் கிரவுண்டு தியேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா மூவி வந்து போட போகிறோம். நம்மளுடைய ப்ரொஜெக்டர் வந்து செம்மையாக ஆன் ஆயிருச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ஆன் ஆயிருச்சு. சரி ஓகே மூவியை போட்டுருவோம். என்ன மூவி போட போகிறோம்னா, சும்மா நார்மலாக மூவியெல்லாம் போட்டோம்னா காப்பிரைட் ப்ராப்ளம் வரும். அதனால உங்களுக்கு ஒரு சூப்பரான மூவி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து உங்களுக்காண்டி ப்ளே பண்ண போகிறேன். அப்படியோ கனெக்ட் ஆயிருச்சு. வா படம் வந்துருச்சு பாருங்க, கைத்திரை நம்மளோட ஸ்க்ரீனில் வந்து இன்னும் வர ஆரம்பிச்சிருச்சு. சரி மூவியை வந்து ப்ளே பண்ணலாம். உங்களுக்காண்டி சூப்பரான மூவி இல்லையா, சுத்திக்கிட்டே இருக்கு. வந்துரு வந்துரு அப்பா, கிங்காங் மூவி ஓடுது. காட்டுறாங்க நீதான்டா அந்த குரங்கு. ஈஸி பைப் எடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயரிங். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எவ்வளோ பெரிய பிக்கஸ்ட்டாக ஒரு பட்டம் செஞ்சோம். பாருங்க சின்னண்டா தெரியுது ஆனால் பட்டம் எவ்வளோ ஹை இடத்துல வைப்போம். பட் மொபைல் வந்து பட்டத்தில் சின்னமாக கருப்பாக இருந்தது தெரியுது பாருங்க. அதான் நம்மளோட மொபைல் இந்த வீடு இதாங்க வேற லெவலு. பட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா மொபைலை கட்டி செம்ம ஹைட்டுக்கு வந்து அனுப்பி இந்த ஃபுட்டேஜ் வந்து எடுத்தோம். சூப்பராக இருக்கு, செம்மையாக இருக்குங்க. அப்படியே உட்காந்து மூவி பார்த்து என்ஜாய் பண்ணலாம் போல. அதுக்கப்புறம் சின்ன பிள்ளையில வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து ஓட்டுவாங்க. அந்த இடத்துல என்ன பண்ணுவோம்னா இப்படி குறுக்க குறுக்க போறது. இந்த அனுபவம் யாருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுங்க. இது மேல தெரியும் நினைக்கிறேன் மூவி. நம்மளோட மூவி செம்மையா போயிட்டு இருக்கு. இருந்து லிவிங் சேலஞ்ச் வீடியோ வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பற்றி உங்களோட ஒப்பீனியன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ சந்திக்கலாம்.